ஒரு நிமிட கதை. ஒரு கிராமத்தில் நடந்த கட்டுமான பணியை மேற்பார்வையிடும் வேலைக்கு வந்த அந்த இளைஞன் அங்கு அழகான ஏழை பெண் ஒருத்தியை பார்த்து அவனது பண்பில் மயங்கி அவளையே மணந்து கொண்டான். நாளடைவில் அவனே சொந்த நிறுவனம் தொடங்கி பல பணிகளை செய்து கோடீஸ்வரனாக உயர்ந்தான். ஆண்டுகள் உருண்டோட மீண்டும் அதே கிராமத்தில் அவனது நிறுவனம் வேறொரு பெரிய கட்டிடத்தை கட்டி கொண்டிருந்தது. சொந்த ஊருக்கு கூட்டி போனால் மனைவி மகிழ்ச்சி அடைவாளே என்ற எண்ணத்தில் மனைவியோடு அங்கு போனான். விலை உயர்ந்த காரை விட்டு இறங்கியதுமே அவர்களை வரவேற்றான் அழுக்கு சட்டை அணிந்த காவலாளி ஒருவன். என்ன லட்சுமி, என்ன ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சோமே. நாயக்கர் தோப்புல நான் கூட உனக்கு மாங்காய் பறிச்சு கொடுத்திருக்கேனே என்றவன் பேசிக்கொண்டே போக, கோடீஸ்வரன் மனைவியாகிவிட்ட கிராமத்து பெண்ணுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. கணவனை பார்த்தாள். அவன் குறும்பாக சிரித்தான். இவளும் அசட்டு சிரிப்பை உதிர்த்தபடி நடந்தாள். வீட்டுக்கு திரும்பும் போது அந்த காவலாளியின் வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி வம்புக்கு இழுத்தான் கணவன். நல்ல வேலை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இல்லேனா அந்த அழுக்கு காவலாளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுக்கு புடவையோட அலைஞ்சிருக்கணும் என்றான். மனைவி சடாரென திரும்பி பதில் சொன்னாள். உங்க அதிர்ஷ்டம், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இல்லேனா இந்நேரம் அவனில்ல கோடீஸ்வரனாகி உங்க இடத்துல இருந்திருப்பான். குடும்ப உறவுகளில் குத்தல் கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.